ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நித்யாலக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு நாலு விசில் அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். பட்டை, அன்னாசிப்பூ, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான மட்டன் கிரேவி ரெடி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.